ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெய்லரிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முழு நேர தொழிலாக வந்து டெய்லரிங் ஷாப் வச்சு பண்ணிட்டு வருவாங்க. பட் சில பெண்கள் மட்டும்தான் வந்து முழு நேர தொழிலாக தையல் தொழிலை வந்து ஷாப் வச்சு பண்ணிட்டு வராங்க. பல பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வீட்டையும் குழந்தைகளையும் கவனிச்சிக்கிட்டு கிடைக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் மட்டும்தான் அவங்களால தையல் தொழிலை வந்து பண்ண முடியுது. இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப செலவுகளை குறைக்க முடியுது இல்லைங்களா. அவங்களுக்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோஸ் அனைத்தும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸில் லைனிங் கிளாத் கட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி கட் பண்ணால் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும், ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கரப்பகுதி ரெண்டும் இது மாதிரி ஓப்பனில் இருக்கிற மாதிரி நீல வாக்கில் வந்து மடித்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏதாவது நம்ம டிசைன் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து லைனிங் வந்து மேலே வச்சு கட் பண்ணணும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கிராஸில் இருக்குது, சரிங்களா? டிசைன்ஸ் வந்து கிராஸில் இருக்கிறனால நம்ம நார்மலாக வந்து லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நம்ம கட் பண்ணலாம், ஓகேங்களா? கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சரியாக இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கீழ் எஜ்ஜும் நம்மளுடைய லைனிங்கோட எஜ்ஜும், அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கடுத்தது சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அளவுகள் வந்து மாற செய்யும், சரிங்களா? அதனால் அதை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் இது மாதிரி அயன் பண்ணி கூட நீங்கள் உடனே கட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து சரியாக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக அயன் பண்ணி சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து மெயின் கிளாத்தில் வந்து மேலே வச்சு இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம வந்து மேல் பகுதியில் வச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், கேப் இருக்கு இல்லைங்களா இந்த சைடில், இதில் வந்து நம்ம பட்டி பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் பகுதியில் வச்சு கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம மூணு பார்ட் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது நம்ம ஸ்லீவ் பார்ட், சரிங்களா? ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம இது மாதிரி கிளாத்தை வந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற பார்த்திங்களா இந்த பகுதியில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஸ்லீவ் பகுதியில் பார்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், மெயின் கிளாத்தில் பார்டர் இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம கட் பண்ணணும். இதில் பார்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த சைட் வேணாலும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் லைனிங் வந்து பத்தாமல் இருக்குது, மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணணும் இந்த சைடில் மட்டும், சரிங்களா? அதை வந்து சேர்த்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டான தையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? கரெக்டான அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அளவுகள் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் ரொம்பவே வந்து எக்ஸஸாக கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும், சரிங்களா? அதனால் கிளாத் மெயின் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான். இது மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த பத்தாத லைனிங்க்கு நம்ம வந்து லைட்டாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு லைனிங்க்குமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுத்து வச்சுருங்க, ராங் சைடு வந்து நோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? அடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியது பேக் பார்ட், சரிங்களா? பேக் பார்ட் பாருங்கள், நேராக எடுத்து விட்டுட்டு சுருக்கங்கள் இல்லாமல் மெயின் கிளாத்தையும் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்போ அந்த சைடு வந்து சுருக்கங்கள் இருந்திருக்கலாம், சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கட் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக வந்து ஒரு இன்ச் எக்ஸஸாகவே, அதாவது ஒரு ஹாஃப் இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க கார்னர்லாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடும் கீழ் எஜ்ஜும் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் சரியான அளவு, சரிங்களா? மேல் பகுதியில் எக்ஸஸாக இருந்தால் வந்து தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இது போல் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. சில மெட்டீரியல்ஸில் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு ராங் சைடு வந்து நல்லாவே தெரியும் பார்க்குறப்போ, சில மெட்டீரியலை நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் எப்போவுமே வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட்டும் பட்டியும் இருக்குது, இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுபோல் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து நம்மளுக்கு கட் பண்ணியாச்சு. இந்த சைடு பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக விட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத்தினுடைய கார்னரில் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் எக்ஸஸாக இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் உடனே ஸ்டிச்சஸ் முடிக்கிற வரைக்கும், ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கணும் சரிங்களா. எந்த இடத்துலையாவது சைடில் நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுலேயே நம்ம ராங் சைடு வந்து நோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பட்டியிலையும் வந்து நம்ம ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸினுடைய லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் சரிங்களா. பாருங்கள் பட்டி பார்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட், அடுத்து ஸ்லீவ், அனைத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.